ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிஷோ பிளேரும். வெல் கைஸ், நம்ம சேனலில் ஃபுஜிகோ ஃபுஜிமோட்டோவோட ஆல்மோஸ்ட் எல்லா மேங்கா சீரீஸோட அனிமி வெர்ஷன்ஸை பற்றியும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டோம்ல, எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு விட்டுருக்கலாம். அதில் ஒன்று தான் பெர்மன். பெர்மன் அமெரிக்கன் காமிக் சீரீஸுக்கு நிகராக உருவாக்கப்படணும்னு நினச்சி கிரியேட் பண்ணப்பட்ட மேங்கா சீரீஸ். ஏன்னா இது கிரியேட் பண்ண டைமில் அமெரிக்கன் காமிக்ஸோட பீக் ரொம்பவே அதிகம். பட் நிலைமைகள் தலையீல ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எல்லோரோட கண்களும் வடக்குலேருந்து கிழக்கு நோக்கி திரும்பினதா எக்கனாமிக்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதாவது யூஎஸ்ஏலேருந்து ஜப்பானை நோக்கி திரும்புறதா சொல்கிறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் அனிமி மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸும் காரணம். அண்ட் அப்பேற்பட்ட அனிமிகளில் ஒரு ஜெம் மாதிரியான கொடும அனிமி தான் பெர்மன். ஸோ பெர்மனை பற்றி பார்க்காம விட்டால் நம்ம தப்பு தானே? அதான் வீடியோவோட வந்திருக்கேன். பட் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அது உங்கள் தப்பு கைஸ். அதனால் வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. பெர்மன் ரியல் ஹிஸ்ட்ரி. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபுஜிகோயோ ஃபுஜியோ தான் பெர்மனை கிரியேட் பண்ணாரு மேங்கா ஃபார்மில். 1967 ஷோகோகுகன் பப்ளிகேஷன் மூலமாக வீக்லி சோனன் சண்டேங்கிற மேகசீனில் பப்ளிஷ் பண்ணாரு. இது கொடும அனிமி தான். பட் இது ரிலீஸ் பண்ணும்போது ஷோனின் கேட்டகரியில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. மொத்தமாக 7 வால்யூம்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற மேங்கா மாதிரி இல்லை பெர்மன். பெர்மனோட ஹிட் அதோட மேங்கானால இல்லை, அனிமி சீரீஸ்னால ஸ்டார்ட் ஆக தொடங்குச்சு. காரணம் அது லான்ச் ஆன டைமில் தான் அனிமிகளோட வளர்ச்சியை தொடங்குச்சுன்னு சொல்லலாம். அதனாலேயே பெர்மன் சீரீஸுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம். பெர்மனோட அனிமி அண்ட் மேங்கா ஜேர்னி ரெண்டு டிஃப்ரெண்ட் பாத்தில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் டோக்கியோ போட் கேஸ்டிங் சிஸ்டம்னு சொல்லப்படுற டிபிஎஸ் மேக் பண்ணாங்க. இந்த அனிமி சீரீஸ் 1967 ஏப்ரல் டு 1968 ஏப்ரல் வர டெலிகாஸ்ட் ஆச்சு. மொத்தம் 54 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோட்லேயும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ 108 இருக்கணும், பட் ஒரு ஸ்டோரி எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதனால 109 ஸ்டோரி இருக்குது இதில். வெல், இந்த சீரீஸ் நல்லா தான் ரன் ஆச்சு. பட் கொஞ்சம் டேஸுக்கு அப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தென் இயர் 1983 டிவிஎஸ் ஆகி ஃபுஜிகோவோட எல்லா மேங்கா அண்ட் அனிமி சீரீஸை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இதையும் ரீக்ரியேட் பண்ணாங்க. ஸோ ஆகிய 1983 ஏப்ரலில் டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1985 ஜூலை வரை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஜப்பானில். இந்தியாவை பொறுத்தவரை நிக்லோடியனில் தான் ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பட் கொஞ்சம் கம்மியான டேஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, அதுவும் ஹிந்தியில். லேட்டராக ஹங்கம்மா தான் பண்ணாங்க. அப்புறம் டிஸ்னி இந்தியா அண்ட் மார்வல் ஹெச்கியூன்னு ஏகப்பட்ட சேனல்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. நம்ம கண்ட்ரியை பொறுத்தவரை 1967 உள்ள சீரீஸை டெலிகாஸ்ட் பண்ணல. ஏன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பெரும்பாலான எபிசோட்ஸ் இருந்துச்சு. அதனாலேயே லேட்டர் சீரீஸை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இது ஒரு சூப்பர் ரன் அனிமையாக இருந்துச்சு. அதனாலேயே ஏகப்பட்ட சேனல்ஸில் இதை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. வெல், இந்த சீரீஸுக்குனே 4 டிஃப்ரெண்ட் மூவிஸும் இருக்குது. அதில் 2 நிஞ்சா கட்டோரி கூட கிராஸ் ஓவர் பண்ண மூவிஸ், அதே மாதிரி டோரேமான் கூடையும் கிராஸ் ஓவர் பண்ணி ஒரு மூவி வந்திருக்குது. மேலும் பெர்மன் சீரீஸுக்காகவே 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸும் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது 1990s கிரியேட் பண்ண கேம்ஸ், அதுவும் ஜாப்பனீஸில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இந்த சீரீஸோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. பெர்மனோட டெலிகாஸ்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஹிந்தி நிபாஸ்லாம் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ரொம்பவே கம்மியான பேர் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் இதோட டைமிங் இன்க்ரீஸ் பண்ணனும்னு தோணுச்சுன்னா லிங்க கிளிக் பண்ணி போய் ஓட் பண்ணுங்க. பாப்போம் இதுக்கெல்லாம் அட்டென்ஷன் கொடுக்கறாங்களான்னு. பட் இந்த பெட்டிஷனுக்குலாம் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்னுங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ஃப்ரீ தானே, போய் ட்ரை பண்ணி பாருங்க. பெர்மன் ரியல் ஹிஸ்டரி. பெர்மனுங்கிறது ஒரு ஆளோட நேம் இல்லை, இது ஒரு போஸ்டோட நேம். அதாவது போலீஸ்னு சொன்னா அதுல நிறைய பேர் இருப்பாங்க, அதே மாதிரி பெர்மன்னு சொன்னா அதுல எத்தனை பேர் வேணா இருக்கலாம். பட் சீரீஸ்ல 5 பெர்மன்ஸ் இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருக்கும் இந்த பவரை கொடுக்கறது சூப்பர்மேன். என்னது, சூப்பர்மேனா? அப்படிலாம் ஷாக் ஆகாதீங்க. வெல், இந்த விஷயத்த வச்சு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அமெரிக்கன் காமிக்ஸோட ஐடியாவை வச்சு தான் மாங்காவை மேக் பண்ணாங்கன்னு சொன்னேன். உண்மையிலேயே சூப்பர்மேன் கேரக்டரை மையமாக வச்சு தான் ஃபுஜிமோட்டோ கிரியேட் பண்ணாரு. பட் லேட்டராக காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்ததுனால சூப்பர்மேனுங்கிற நேமை பேட்மேனு சேஞ்ச் பண்ணாங்க. வெல், இந்த பேட்மேனும் கேலக்சியை பாதுகாக்கிற ஒரு டீமில் பார்ட்டாக இருந்திருப்பாரு. பட் இவருக்கு கொடுக்கப்பட்ட கேலக்சி ரொம்பவே பெருசு, அதனால சரியா இவரால் அமைதியை கொண்டு வர முடியல. அப்படிப்பட்ட டைம்ல தான் இவரோட யூஎஃப்ஓ பூமியில கிராஷ் ஆகி பூமியை காப்பாத்துற பெர்மன் அமைப்பை கிரியேட் பண்ணிடுறாரு. அதுக்கு அவர் சூஸ் பண்ண ஆளு தான் ஷுவாமிட்சுவோ. பேன்மேன் இவனுக்கு பவரை கொடுக்கும் போது இவனோட ஏஜ் 11 இருக்கும். மற்ற ஃபுஜிமோட்டோ ஹீரோ புரோட்டகனிஸ்ட் மாதிரியே இவனும் டோரேமான் சீரீஸில் வர நோபிட்ட மாதிரி இருப்பான். பட் தலைமுடி மட்டும் ஆஸ்ட்ரோபாய் மாதிரி ஒரு சைடு தூக்கிட்டு இருக்க மாதிரி காணிக்கப்பட்டிருப்பான். கேரக்டர் வைஸாக கூட ஒரு சில இடத்துல நோபிட்டா மாதிரி தான் காணிக்கப்பட்டிருப்பான். எப்படின்னா ஸ்டடீஸில் ரொம்பவே ஆவரேஜ் அண்ட் கோஸ்ட் இன்ஜெக்ஷன் காக்ரோஜ்னு எல்லாத்துக்குமே பயப்படுற கேரக்டர். இவனுக்கு சிங்கர் சுமீரி ஹொசினா சீரீஸில் ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி பிடிச்ச விஷயங்களான வீடியோ கேம்ஸ், ஸ்கேட்டிங், பைசைக்கிளிங்லேயும் ரொம்பவே நல்லா செயல்படுவான். பட் நோபிட்டாவை விட
ரொம்பவே தைரியசாலியாவும் லீடர் மாதிரியும் காணிக்கப்பட்டிருப்பான். காரணம், இவன் தான் பெர்மேன் ஆஸ்டாக் ஒன். பேட்மேன் அவரோட வேலைகளை பாதியா குறைக்க ஆஸ்டாக் பெர்மேன் ஒன்னா மிட்சோவை ரெக்ரூட் பண்ணியிருப்பாரு. அவனுக்கு மூணு பொருட்கள் மூலமா சக்தியையும் கொடுக்கறாரு. அதுல ஃபர்ஸ்ட் பொருள் ஹெல்மெட். இந்த ஹெல்மெட் தான் பெர்மேனுக்கு அன்லிமிட்டட் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இது மூலமா 1000 கிலோ வெயிட்ட கூட ஈஸியா பெர்மேனால லிஃப்ட் பண்ண முடியும். செகண்ட் ஆப்ஜெக்ட் கேப், அதாவது தோள்பட்ட துணி. இது மூலமா பெர்மேனுக்கு ஃப்ளையிங் பவர் கிடைக்கும். நார்மலா மிச்சோவுக்கு பட்டம் விடுறதுனா பிடிக்கும், அதனால இதுதான் அவனோட ஃபேவரட் பவராகவும் இருக்கும். உங்கள யாருக்காவது பட்டம் விடுறது பிடிக்குமா? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தென் அவனுக்கு தேடா ஒரு பேட்ஜை கொடுக்கறாரு. இது மூலமா பெர்மேனால அண்டர் வாட்டர்ல கூட மூச்சு விட முடியும். அதே மாதிரி மற்ற பெர்மேன் எங்க இருக்காங்கன்னு சிக்னல்ஸ் மூலமா ட்ராக் பண்ணவும் முடியும். ஸோ பேட்மேன் கொடுத்த இந்த பவர்ஸ் மூலமா பெர்மேன் பூமியில எங்கு தப்பு நடந்தாலும் அதை தடுத்து நம்ம சேனல்ல சொல்ற மாதிரி பீஸ், அதாவது அமைதியை நிலைநாட்டுறாரு. இப்படியே வருடங்கள் உருண்டோடுது. மிட்சுக்கு சுமிரி குசினோவை விட அவன் கூடவே இருக்கிற பேக்கோங்கிற பொண்ணு மேல அதிகமா லவ் வருது. இருந்தாலும் பெர்மேனோட கடமையில இருந்து அவன் தவறவே இல்லை. இவனோட சின்சாரிட்டியை பார்த்து பேட்மேன் ஏண்டா கொய்யால இவ்வளவு நல்லவனா இருக்கானு சொல்லிட்டு அவனை நெக்ஸ்ட் பேட்மேனை மாத்த பாக்குறாரு. தென் அவன் பேட்மேன் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்குன்னு ஒரு தனி கேலக்சியே கிடைக்கும். பட் அது அவன் பேட் ஸ்டாருக்கு போய் ட்ரைனிங் எடுக்கணும். மிட்சுவுக்கும் இந்த டீலிங் பிடிச்சி போனதுனால பேட்மேனு கூட சேர்ந்து பேட் ஸ்டாருக்கு கிளம்பிடுறான். ஆனா அவனால திரும்ப வர முடியாதுங்கிறது அவனுக்கு கிளம்பும் போதுதான் தெரிய வரும். இருந்தாலும் பயம் உள்ள பேட் ஸ்டாருக்கு கிளம்பிடுவான். அதோட பெர்மேன் சீரிஸும் எண்ட் ஆயிரும். பட் அவன் கிளம்பும் போது சுமீரி அவளோட மாஸ்கை கலட்டி அவதான் பேக்கோங்கிற உண்மையை சொல்லியிருப்பா. அதை பார்த்ததும் மிட்சுவுக்கு செம சர்ப்ரைசிங் ஷாக்கா இருந்திருக்கும். மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த கிஃப்ட்ஸை விட சுமீரியோட கிஃப்ட் ரொம்பவே ஸ்பெஷலா தெரியும் அவனுக்கு. ஸோ நான் பேட் ஸ்டாருக்கு போயிட்டு வந்ததும் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அண்ட் அவன் போனாலும் கூட சுமீரி அவளோட ப்ரொஃபஷனான ஆக்டிங்கையும் பெர்மன் ஜாபையும் விட்டுருக்க மாட்டா. ரெண்டையுமே ஈக்குவலாக மேனேஜ் பண்ணி வாழ்ந்துட்டு வருவா. டோரேமான்ல வர நோபிட்டா சுமீரியோட பெரிய ஃபேனாக இருப்பான். ஸோ அவளை டோரேமானோட ஹெல்ப்பால் மீட் பண்ணிடுவான். அப்போதான் சுமீரி மிட்சுவோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயமே தெரிய வரும். ஸோ டோரேமானோட ஹெல்ப்பால் மிட்சுவோ எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆவாரு. பட் 2 மணி நேரம் தான் சுமீரிக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். வெல், இந்த சீன்ஸ்லாம் பெர்மேனோட மூவியில் வராது. 2016 கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பெஷல் எபிசோடான டோரேமன் பெர்மேனுங்கிற எபிசோடில் வரும். வெல், இவங்களை தவிர சீரீஸில் இம்பார்ட்டண்டான பெர்மன்ஸ் வேற இருக்காங்க. இதில் செகண்ட் பெர்மன் போபி. இது ஒரு சிம்பன்சி. மேங்க சீரீஸை பொறுத்தவரை இது ஜூவில் இருக்கிற மாதிரியும் நைட் டைமில் மட்டும் பெர்மனாக இருக்கிற மாதிரியும் மேக் பண்ணியிருப்பாங்க. லேட்டராக அனிமி சீரீஸில் பெட் மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு 2 ஓனர்ஸ் இருந்திருப்பாங்க. சிம்பன்சியை பே பெர்மேனா ஏன் பேட்மேன் ஆக்கியிருப்பார்னா, எர்த்தை பொறுத்தவரை ஹியூமன்ஸும் ஒருவித அனிமல்ஸ் தான் சொல்லுவாரு. ஸோ டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு தான் போபியையும் பெர்மேனாக மாற்றிருப்பாரு. அண்ட் இவன் மூலமாக அனிமல்ஸ் கூடையும் டீம்மேட்ஸ்னால காண்டாக்ட் பண்ண முடியும். தென் தேர்ட் பெர்மேன் சுமீரி குசினோ. இவளோட டீம்மேட்ஸ் இவளை பேக்கோன்னு கூப்பிடுவாங்க. இவள் சின்ன வயசுலேருந்து நடிகையாக தான் இருப்பாள். ஸோ இவளுக்கு ஆக்டிங், சிங்கிங், டான்ஸிங்லாம் கைவந்த கலை. பட் நார்மல் பொண்ணுங்க பண்ணுற வேலையிலலாம் இவள் கொஞ்சம் மோசமாக தான் இருப்பாள். லைக் குக் பண்ணுறது, துணி தைக்கிற மாதிரியான விஷயம். பட் பொண்ணுங்க தான் இதெல்லாம் பண்ணணுமா என்ன? சுமீரி தைரியமான பொண்ணு, படிப்புலையும் ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருப்பாள். இதனாலேயே மிட்சுவை ஸ்டூபிட்னு பல நேரங்களில் சொல்லியிருப்பா. இது அவனை ஹர்ட் பண்ணுறதுக்காக கிடையாது, அப்படியாவது படிக்க மாட்டானு பார்க்கறதுக்காக தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா சுமீரி தான் ஃபர்ஸ்ட் அங்கே வந்து நிற்பா. அண்ட் ஃபோர்த் பெர்மன் யாருன்னா ஹோசன் ஒயாமா. இவன் தான் சீரீஸ்லேயே கொஞ்சம் ஓல்டரான பெர்மன். இவனுக்கு பவர்ஸ் கிடைக்கும் போதே ஏஜ் 14 இருக்கும். அண்ட் இவன் ஒரு புத்த மத துறவியை காட்டப்பட்டிருப்பான். இதனாலே இவனோட மென்டல் அண்ட் பிசிக்கல் பவர்ஸ் மற்றவங்களை விட ஹையராக இருந்திருக்கும். ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணி மற்றவங்க மனசில் உள்ள விஷயங்களையும் எதிரிகளையும் ஈஸியாக கவுத்துருவான் இவன். இவனோட கனவு எல்லாமே ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆகி நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஃபைனல் பெர்மன், அதாவது 5வது பெர்மன் யாருன்னா ஹோய்ச்சி யமாடா. இவன் தான் சீரீஸ்லேயே சின்ன வயசில் பெர்மன் ஆனது. இவனுக்கு ஏஜ் 2 தான் இருக்கும். மிட்சுவோ ஒரு பெர்மேனுங்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இவனும் ஒரு பெர்மேனா நியமிக்கப்பட்டிருப்பான். என்னடா இவனை பார்த்ததே இல்லையன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஏன் நீங்கள் பார்க்கலன்னா, இவன் 1967 ஓல்டு அனிமி அண்ட் மேங்கா சீரீஸில் மட்டும்தான் காட்டப்பட்டிருப்பான். 1983 சீரீஸ்லேயோ மாங்காலேயோ இவனை காட்டியிருக்க மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் இவனோட அப்பியரன்ஸ் வேஸ்ட்டு தான். அண்ட் இவங்க எல்லாருக்கும் லீடராக மிட்சுவோ தான் இருப்பான். காரணம், அவன் தான் ஃபர்ஸ்ட் பெர்மேன் இன் எர்த். அண்ட் சீரீஸில் இன்னொரு முக்கியமான பொருளும் இருக்குது. இந்த பொருள்னு சொல்கிறதா இல்லை ஆளுன்னு சொல்கிறதான்னு கன்ஃபியூஷனாக இருக்குது. வெல், அதோட நேம் காப்பி ரோபோட்ஸ். பெர்மேனோட சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ண பேட்மேனால் இது கொடுக்கப்பட்டிருக்கும். இதை யூஸ் பண்ணுறது மூலமாக யூஸ் பண்ணுறவங்களோட உருவத்தை காப்பி பண்ண முடியும். அண்ட் அவங்களோட கடந்த கால எண்ணங்களை கூட பாஸ் பண்ண முடியும். சுமீரி ரிச் கிட்டாக இருக்கிறதுனால அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க.
அதனாலேயே இதை ஒரு சிஸ்டர் மாதிரி பார்த்துட்டு வருவா. பட் மிட்சுவோக்கும் இதுக்கும் சம்டைம்ஸ் ஃபைட்லாம் கூட வந்திருக்கு. வெல், இந்த விஷயத்த டோரேமானோட ஒரு கேஜெட்ல இருந்து ரெஃபரன்ஸாக எடுத்திருப்பாங்க. அதனாலேயே டோரேமானோட நிறைய எபிசோட்ஸில் காப்பி ரோபோட்ஸையும் காட்டியிருப்பாங்க. ஓகே நண்பர்களே, பெர்மனோட ரியல் அண்ட் ரியல் ஸ்டோரியோட வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு லைக் கொடுங்க. வேற இந்த அனிமியார் கார்ட்டூன் பற்றி போடணும் அண்ட் உங்களோட தாட்ஸ் ரெண்டையுமே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னே சேனலில் இருக்கிற மற்ற அனிமியன் கார்ட்டூனை செக் பண்ணி பாருங்க. நிறைய டிஃப்ரெண்டான சீரிஸை பண்ணியிருக்கோம். அதை பார்க்காமலேயே போட்ட சீரிஸையே கேட்குறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொடி வீடியோவோட மீட் பண்ணுறேன். பீஸ்.